இதில் வந்து கிறிஸ்டுக்கு வந்து எம்சிக்குள்ள பார்ப்போம். சரியா, நம்மளுக்கு இந்த 20, 19, 18, 17 அந்த வினாக்களை போட முந்தி நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கிறது வந்து எங்களோட 2020 ஆம் ஆண்டு எம்சிக்கும், 2014 எஸ்ஏயும், 2019 எனர்ஜெட்டிக்ஸ் எம்சிக்கும். அப்படித்தானே? ரைட். ஆகவே நீங்கள் இப்போ 2020 ஆம் ஆண்டு உள்ள எம்சிக்கோ பார்க்கலாம். 20, ஆகவே 2020 பேப்பர் இல்லாட்டியும் 2020 ஆம் ஆண்டு நான் வந்து குரூப்பில் போட்டுட்ருக்கேன். அதை வந்து நீங்கள் அந்த கேள்வி எடுத்து எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். 2020 கேள்வி வந்து எல்லார்ட்டையும் இருக்குதானேண்ணா? எம்சிக்கு இருபதுல வந்து பதினேழாவது எம்சிக்கு, 2020 பதினேழாவது. இதுல வந்து நாசிக் என்ன விட எடுத்தீங்க? இதுக்கு நீங்க நாசிக் எத்தனை விட எடுத்தமான் நாசிக் எத்தனை விட எடுத்தீங்க? ஹனியா எத்தனை விட எடுத்தீங்க? முஷர்ரபா எத்தனை விட எடுத்தீங்க? அனுப்புங்க ஒரு ஆள் எடுத்து விடே. அதே மாதிரி வந்து அர்மான் எத்தனை விட முடியல பாப்போம். ரைட். சரி, இதுல வந்து என்னென்னு சொன்னா வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி, அந்த தியரியை நாங்கள் பிரயோகிக்க போறோம். ரைட். அவன் நீங்க தெளிவாக பார்த்துக்கொள்ளலாம். முந்தைய கிளாஸ் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு இல்லை 3 வீக்ஸுக்கு சரி நான் ஃபுல்லாக கேள்விதான் செய்ய போறேன். அப்ப ரெண்டா எங்களை இந்த தேர்மோ இதை முடிச்சுட்டு கொஞ்சத்தை நான் அந்த போட்டோ ஆரம்பத்தில் போட்டதை முடிச்சு போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த 4 வருஷத்துக்குரிய நான் போட்டத்திர கேள்விகள் அஞ்சு அஞ்சு யூனிட்டுக்குரிய கேள்வியும் செய்யக்குள்ளேயும் எங்களுக்கு இது கிளியர் ஆகும் தானே? அப்ப எல்லாம் சேர்ந்து தானே எங்களுக்கு வரப்போகுது. சரியா, ஆகவே நாங்கள் இதுக்குரிய வினாக்களை பார்ப்போம். எனவே 2020 பதினேழாவது எம்சிக்கு பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா விளங்கி எடுக்கணுங்கன்னா அதுல வர வினாக்களை வேகமாக செஞ்சு கொள்ளலாம். அது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை நீங்க பாருங்க. எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் என்று சொன்னால் ஒரு தாக்கம், ரைட், ஒரு தாக்கம் அறை வெப்பநிலையிலும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் சுய தாக்கமாக இராத அதே வேளையில், ரைட், ஓ சுய தாக்கமாக இராத அதே வேளை. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. வெப்பநிலை தொடர்பான அளவீடு எங்களுக்கு கடும் முக்கியம், உங்களுக்கு தெரியும் அது. அதில் வந்து நீங்க பார்க்கலாம், அதில் பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே நீங்க இருக்கிற அந்த கிளாஸ்களை நீங்க மிக நன்றி போட்டேன். நான் அதை சொல்லிக் கொள்றேன், சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்றேன். என்னென்னு சொன்னா அன்று நான் போட்டிருக்கிறேன் எங்களோட யூனிட் 1 யூனிட் 5 வரையிலான கேள்விகளை நான் சமரி பண்ணி 4 வருஷத்துக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு 2020 18, 17, 16 வரையும் போட்டிருக்கேன். 20, 19, 18, 17, 17 வரையும் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். இதெடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட பிள்ளையால் ஆக குறைந்தது, ஆக குறைஞ்சதுதான் இதை 25 மார்க்ஸ், ஆக குறைஞ்சது 25 மார்க்ஸ் டோட்டல். 100க்கு 25 மார்க்ஸ் இந்த 5 யூனிட்களும் இருக்கு. ரைட். அப்ப 25 வீதமான மார்க்ஸ் அதுக்குள்ள இருக்கு. ஆக அந்த வினாக்களை நாங்கள் மிக தெளிவாக செஞ்சு பழகி கொண்டோம் என்று சொன்னா அந்த 4 இயர்ஸுக்கு நான் செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்க தெளிவா செய்யலாம்னு நம்புறேன். ஆகவே மிக நிதானமாக வகுப்புகள் எழுதிங்க.
நான் போடுற கேள்விகளை நீங்க ஃபுல்லா ட்ரை பண்ணுங்க, நீங்க ஃபுல்லா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ண பிறகு நானும் செய்ய கூட நல்ல தெளிவு உங்களுக்கு வரும், சரியா? ஆகவேதான் எங்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. இது பாருங்க, இந்த இந்த இதை பொறுத்த மட்டும் நீங்க விளக்கமொழி எம்சிக்கு விளக்கமொழி இதையும் செய்யுங்க, சரியா? ஆக இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அறை வெப்பநிலையில, அறை வெப்பநிலையில வந்து நான் இப்படி எழுத போறேன், டெல்டா ஜி சமன் பிளஸ் எழுத போறேன். சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? சரி. ஏன் அறை வெப்பநிலை சுயமாக இராது, சரியா? அதே மாதிரி தகவல் எடுக்குது. அதே அமுக்கத்தில் மாறாம அறை வெப்பநிலை வந்து தாக்கம் சுயமற்றது, டெல்டா ஜி வந்து மைனஸ் ஆகுது. முக்கியம் என்ன சொன்னா, இந்த கடைசா என்ன கேட்டிருக்கேன் அதுக்கு விட கொடுக்கும். அதுல சில நாட்கள் குழம்பி போறது, குழம்புறது இல்ல, கேலஸ் இருக்குது. என்னண்டா, பின்வருவனவற்றில் எது அறை வெப்பநிலையில் இத்தாக்கம் தொடர்பாக சரியானது? நல்லா பாத்துக்கோணுமே. உயர் வெப்பநிலையை பத்தி கேட்கல, அறை வெப்பநிலையில எது சரியானது என்று கேட்டிருக்கு. அறை வெப்பநிலையில எது சரியானது? எக்ஸாம் ஹோலுக்கு எப்படி செய்யறேன்னு சொன்னா, எக்ஸாம் ஹோல நான் சொல்லியிருக்கிறேன், கடைசியா ரெண்டு விடைக்குள்ள கொண்டு நிப்பாட்டுவான். ரைட், அதுக்கு கிட்டத்தட்ட இனோகானிக் கேள்வி, இண்டஸ்ட்ரியல் கேள்வி, அப்படி நோட்ஸ் பகுதியில் தான் அஞ்சு விடைக்குள்ள. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கேள்வியில பொறுத்தமல்ல ரெண்டு விடைக்குள்ள வந்து நிப்பாட்டுவோம். இதுல வந்து பாருங்க, அந்த வினா அறை வெப்ப தகவல் பிரகேட்ல வந்திருக்கிறான் வந்து டெல்டா எஸ் ஆகியன வெப்பநிலையுடனும் அமுக்கத்துடனும் மாறுவதில்லைன்னு கொள்கை எங்களுக்கு தெரியும். அதை மாற வச்சு கொண்டதை நாங்க இதை செய்கிறோம். ஆகவே நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, மிக முக்கியமான ஒரு விடயம். ரைட், இதுல அஞ்சு விடைகள்ல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், நீங்களே யோசிக்கலாம், பார்த்த பார்வையிலேயே ரெண்டு விடையும் வெட்டியாச்சு, நாலு மஞ்சையும் வெட்டியாச்சு. ஏன் நாலு மஞ்சளையும் டெல்டா ஜி என்ன வந்திருக்கு பாருங்க, நாலு மஞ்சளையும் டெல்டா ஜி மைனஸாவே இருக்கு, மைனஸ் ஆயிருக்கு. அப்ப டெல்டா ஜி நான் பாருங்க எப்படி எடுக்கிற எக்ஸாம் உள்ள கொஞ்சம் டைம் தேவைப்பட போகுது. அறை வெப்பநிலை தொடர்பா நோட் பண்ண விஷயம், அறை வெப்பநிலை டெல்டா ஜி பிளஸ், உயர் வெப்பநிலை டெல்டா ஜி எல்லாம் வேகமாச்சு நீங்க செய்யக்கூடிய டெல்டா ஜி மைனஸ். ஆக அறை வெப்பநிலை தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கதால அறை வெப்பநிலையில வந்து டெல்டா ஜி மைனஸ் ஆகவே தான் இருக்கு, சாரி பிளஸ் ஆக இருக்குது. எனவே டெல்டா ஜி மைனஸ் வரையிலாது நாலு மஞ்சள் பட்டியாச்சு. அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு நிபந்தனை தெரியும், ஏன்னா நாங்க படிச்சு கிளியரா எங்களுக்கு தெளிவொண்டு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டெல்டா எச் மைனஸ் ஆகவும் டெல்டா எஸ் பிளஸ் ஆகவும் இருந்தா, டெல்டா எஸ் பிளஸ் ஆகவும் இருந்தா என்ன நடக்கும் சொல்லுமா? டெல்டா எச் மைனஸ் ஆகவும் டெல்டா எஸ் பிளஸ் ஆகவும் இருந்தா வெப்பநிலை தங்குமா? இது இல்ல, ரெண்டுமே சுயமா நடைபெறதுக்கு ஃபேவரா இருக்குது. எனவே எல்லா வெப்பநிலைகளையும் சுயமாக நடைபெறும். எனவே இது நெருக்க தாக்கம், நெருக்க தாக்கம் அறை வெப்பநிலையில தொடர்பாக கேட்கப்பட்டிருக்குது. ஆனா உயர் வெப்பநிலையில் இப்படி மாறுது, அறை வெப்பநிலை சுயமற்றது, உயர் வெப்பநிலை சுயமானது. எனவே இதுவாக இருக்க முடியாது. ஏன் இதுவாக இருந்தா என்ன வெப்பநிலையா இருந்தா டெல்டா ஜி மைனஸ் இருந்திருக்கு, சுயமா இருந்திருக்கு, அது தெளிவுதானே? ஆகவே டெல்டா எச் மைனஸ் ஆகும் டெல்டா எஸ் பிளஸ் ஆகும் இருக்க விடையே ஒன்று இருக்கு பாருங்க, டெல்டா எச் மறையும் அதே மாதிரி வந்து டெல்டா எஸ் பிளஸ்ஸுமான விடை ஒன்று இருக்கு. எத்தனை விட? மூன்றாவது விட. இனி அந்த விட வரையலுமா? மூன்றாவது விடையும் வரையலாது. மூன்றாவது விட வரையலான்னு சொல்ல இன்னும் ஒரு காரணத்தை நான் சொல்ல நல்லா வளைய கொடுங்க. மூன்றாவது விட வரையலான்னு எப்படி சொல்றேன்னா, நாலு மஞ்சள் எப்படி சொன்னேன்னா, இந்த தாக்கம் அறை வெப்பநிலையை சம்பந்தப்பட்டு கேட்டிருக்குது. அறை வெப்பநிலை சுயமற்றது என்று சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு, ஆனா அங்க டெல்டா ஜிக்கு மைனஸ் தந்திருக்கு, எனவே சாத்தியம் இல்லை. ஆகவே பத்த மூன்றுக்குள்ள மூன்றாவது விட எப்படி பட்டிருக்கேன்னு சொன்னா, டெல்டா எச் மைனஸ் ஆகும் டெல்டா எஸ் பிளஸ் ஆகும் வந்தா எல்லா வெப்பநிலைகளிலும் அது சுயமா நடைபெற வேண்டும். ஆகவே இன்னருக்கிற தாக்கம் என்பது, இன்னருக்கிற செயற்பாடு என்பது இந்த நிபந்தனைகளை கொண்டிருக்க முடியாது. எனவே மூன்றாவது விடை வந்து எங்களுக்கு டெல்டா எச் வந்து மைனஸ் ஆகவும் டெல்டா எஸ் பிளஸ் ஆகும் அதிகரிக்கும் என்ட்ரோபியாகவும் புரோப தாக்கமாகவும் இருக்கிறது வரையே இல்லாது. எனவே அந்த விடையை நான் பெற்றிருக்கிறேன். அது மட்டுமல்ல, மூன்றாவது விடையை வராது பட்டதுக்கு இன்னும் ஒரு ரீசனும் இருக்கு. டெல்டா எச் மைனஸ் ஆகவும் டெல்டா எஸ் பிளஸ் ஆகவும் இருந்தா எப்படி பிள்ளையால் டெல்டா ஜி பிளஸ் வந்திருக்காங்க பாருங்க, டெல்டா ஜிக்கு நேரே கொடுத்துருக்காங்க, நேர் வரையலாம் டெல்டா ஜிக்கு இல்லையே, எப்போதும் மைனஸ் தானே வரணும். ஆக இது பிழை, ஆகவே அந்த விட பிழை. ஆக ரெண்டு விடைக்குள்ள வந்தாச்சு, இது பிழையன்றதை பாருங்க. அந்த மூன்றாவது விடை பிழையன்றத்தை வந்து தியரட்டிக்கலாகவும் நான் இல்லாமல் ஆக்கியிருக்கிறேன், கல்குலேஷன் ரீதியாகவும் இல்லாமல் ஆக்கப்படுறேன். பாருங்க எப்படி
அது செய்ய தெரியும் உனக்கு கட்டாயம். என்ன தெரியும்? டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ் அடிப்படை சமன்பாடு. ரைட், டெல்டா எச் சமன் எங்களுக்கு தெரியும் என்னட்டு தந்திருக்கிறான், புறவப்ப தாக்கம், அதாவது டெல்டா எச் மைனஸ் தானே மறை. இங்க பாருங்க மைனஸ் டெல்டா எச் சய டி இன்டூ பிளஸ் டெல்டா எஸ். ஆகவே மைனஸ் டெல்டா எச் சகதர சய சய டி இன்டூ டெல்டா எஸ். ஆகவே டெல்டா ஜி உங்களுக்கு தெரியும் என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் எப்போதும் என்ன எப்போதும் என்ன பிள்ளையால் எப்போதும் மைனஸ் பிள்ளைகள் போட்டு உண்மையாக நீங்க ரெண்டு நடந்து கிரிக்கக்குள்ள நீங்க டைம் எடுத்துறது வந்து எப்படி இல்லமாக்கி இருக்கீங்க. மூன்றாவது ரெண்டு விஷயங்களும் இல்லமாக்கி சமன்பாடு ரீதியா பார்த்தா கூட எங்க டெல்டா ஜி எல்லா வெப்பநிலையிலையும் மைனஸா வரணும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அங்க டெல்டா ஜி பிளஸ் என்று கொடுத்துருக்கு வர முடியாது. எனவே இதை வச்சுக்கொண்டு நாங்க முதலாவது எங்களுக்கு விடை இருக்கு. எனவே நாங்க சமன்பாடு போட்டு பார்ப்போம். எங்களோட முதலாவது விடையை பத்தி கதைக்க போறேன் நான். சரியா, முதலாவது விடையை பத்தி கழிக்க போறேன். ஆகிய முதலாவது விடைக்கான விஷயம் எப்படி வருமா? சரியா, முதலாவது விடைக்கானது தெரியும் டெல்டா ஜி சமன் சமன்பாடுல போட்டு நிறுவோம் நீங்க டெல்டா எச் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ். முதலாவது விடையில எங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் நேரண்டு இருக்கு, ரெண்டு பேரும் நேரா இருக்குன்ற டெல்டா ஜி பிளஸ் வருது. ரெண்டு பேரும் நேரா இருக்கு, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா பாக்கோங்க. டெல்டா ஜியை வச்சுட்டு இவங்க நேர போடுவோம். ஆகவே பிளஸ் டெல்டா ஐச் பிளஸ் போட தேவையில்லை, விளங்குனா டெல்டா ஐச் மைனஸ் டி இன்டூ பிளஸ் டெல்டா எஸ். ஆகவே டெல்டா ஐச் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ் என்று வரப்போகுது. இப்படி வரப்போகுது, நல்லா பாருங்க. இதான அடிப்படை சமன்பாடு யாருக்கு? டெல்டா ஜிக்கு. இப்படி வருகின்ற பொழுது ஐட் எங்களுக்கு இந்த விடைக்கு சரியா வரணும் என்ற தகவலுக்கு முதலாவது விட சரியா வரணும் என்று சொன்னா பாருங்க, அறை வெப்பநிலையில சுயமற்றதாக இருக்குது. வெப்பநிலை கூடுகின்ற பொழுது அதான் உயர் வெப்பநிலை என்ன நடந்தது, வெப்பநிலை கூடக்குள்ள டெல்டா ஜி மைனஸ் ஆக வரையுது. இங்க பாருங்க ரைட், இந்த சந்தர்ப்பத்துல டெல்டா மைனஸ் டெல்டா எஸ் அப்ப அறை வெப்பநிலை இருக்கக்குள்ள வந்து இது பிளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரியும் மைனஸ் பெருக்கம் இவங்க பெருக்கத்துல வாரது, மைனஸ் என்பது பிளஸ் என்பது டெல்டா எச் அல வாரது. எனவே உங்களுக்கு தெரியும் இவரை விட இவங்க பெருமானம் கூட இருக்கோ டெல்டா ஜி பிளஸ் வரலாம். வெப்பநிலை கூடுகின்ற பொழுது டி இன்டூ டெல்டா எஸ் பெருக்கம் கூட போகுது. என் டெல்டா எஸ் மாறாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, வெப்பநிலையோட டெல்டா எச் மாறாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த வெப்பநிலை கூடுகின்ற பொழுது டி மட்டும் கூட போகுது. எனவே பிளஸ்ல பெருமானம் அப்படியே இருக்க மைனஸ கொண்ட தொகுதி கூட போகுது. எனவே ஒரு கட்டத்துல டெல்டா ஜி மைனஸா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எனவே வெப்பநிலை கூடுறதுக்கு இது வெப்பநிலை கூடுகின்ற பொழுது டெல்டா ஜி மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற படியினால ரைட். எனவே நாங்க மூலாவது விடையை சரியா கொடுப்போம். சரியா விளங்கி எடுத்துக்கோணுமே, விளக்கம் உங்கள்தான் இருக்கு, நீங்க எழுத வேண்டியது விளக்கம். உண்மையா விளக்கம் எப்படி எழுதுவீங்க? ரைட், இந்த சந்தர்ப்பத்துல வந்து வெப்பநிலை கூடும்போது உயர் வெப்பநிலையில வந்து சுயமாக நடைபெறும் என்பது வரும். எனவே வெப்பநிலை கூடுகின்ற விட டாஜி மைனஸ் ஆக வரும். ஆக மூலாவது விட எங்களுக்கு சரி பொருத்தமான விட நாங்கள் கொடுத்தோம். எகைன் நாங்க ரெண்டாவது விடையை பிள்ளையாக்கும். அவ ரெண்டாவது விட பிள்ளையால ரெண்டாவது விட ஒன்று கேட்பட விட வரையல நானே. அவ ரெண்டாவது விடையை நாங்க பார்ப்போம், ஆய்வு செய்வோம். டெல்டா ஜி சமன் எகைன் டெல்டா எச் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ் ரைட். டெல்டா எச்சுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் நாங்க, மறையாம். டெல்டா எச்சுக்கு மறை மைனஸ் டெல்டா எச் சய டி இன்டூ டெல்டா எஸ்ஸுக்கு மறை. ஸோ மைனஸ் டெல்டா எஸ் ஆக எனக்கு வரப்போது மைனஸ் டெல்டா எச் சய இன்டூ சக டி இன்டூ டெல்டா எஸ். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, டி டெல்டா எஸ் டெல்டா எச்சுக்கு இப்படி கோவ வருது. இப்படி இருந்தா மூலா சந்தர்ப்பத்தை பாருங்க, உங்களோட தகவலை அரை வெப்பநிலையில் டெல்டா ஜி பிளஸ் சரியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்குதானே. ஏன் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த அறை வெப்பநிலைக்குரிய பெருமானம் டெல்டா எச்சும் டெல்டா எச்சும் பெருமானம் எங்களுக்கு தெரியாது. அப்ப எந்த வசனத்தால ரெண்டாவது விட வரானதை நீங்க தெளிவெடுக்கும். முதலாவது வசனம் அறை வெப்பநிலை சுயமாக நடைபெறாது என்பதால பிள்ளையா வராது. ஏன் இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அறை வெப்பநிலையாக இருந்தா வந்து அந்த வெப்பநிலையும் டெல்டா எச்சுற பெருக்கம் பெருக்கத்தை விட சரியா பெருக்கத்தை சாரி அந்த பெருக்கம் டெல்டா எச்சுற மைனஸ் பெருமானத்தை விட கூட இருந்தாச்சுதான் நம்மள டெல்டா ஜி பிளஸ்ல வர ஓகேண்ணா. இந்த பெருக்கம் டி டெல்டா எஸ் பெருக்கம் அவரோட கூட இருந்துச்சுன்னா அது அரை வெப்பநிலை வரக்குள்ள வரலாம், அது வேற வெளியே வரலாம், பிரச்சனை இல்லை. அதன் போய் சரி அப்படியாக சரியாகிறன்னு சொன்னா இந்த இந்த தகவலுக்கு சரியாகிறண்டா உயர் வெப்பநிலை டெல்டா ஜி மைனஸ் வெப்பநிலை கூடுகின்ற பொழுது டெல்டா ஜி மைனஸ் வாய்ப்பு இருக்கா இல்லை? ஏன்
ஆகவே இங்க உயர்வெப்பநிலை சுயம் என்று சொல்லிருக்குது. எனவே இரண்டாவது பொருத்தமா பொருத்தம் இது. ஆகவே நீங்க தெளிவா நிறைய தகவல் ரைட். ஆகவே அது அப்படியே இருக்க எல்லாடையும் பாஸ் பேப்பர்ஸும் இருக்குதானே, என்ன பாஸ் பேப்பர்ஸும் இருக்கத்தால சரி நாங்க ஒவ்வொரு கேள்வியா பார்க்க தானே போறோம், ஃபுல்லான பாவ கூட வரும் இடையில, பிரச்சனை இல்லை. ஆகவே அந்த வினா எங்களுக்கு சரி சரியா எம்சிக்குள்ள பார்த்து முடிஞ்சு எஸ்ஐக்கு வரேன். ஆக 2019 19 நான் தந்த எம்சிக்குள்ள பார்ப்போம். 19 தரப்பட்ட எல்லா எம்சிக்கும் நான் செஞ்சிருக்கிறேன், போட்டிருக்கேன் நம்பர்ல. ஆக 2019 எம்சிக்கு, அதுபோல் 2014 எஸ்ஐக்கு வருவோம். ஆகவே 2000 நான் எம்சிக்குல வந்து நான் போட்ட வினாக்களை பாருங்க. முரா நான் போட்டிருக்கிற வந்து அதாவது இந்த தேர்மோக்குள்ள அளவு உள்ளது. தயவு செஞ்சு மற்ற 5 யூனிட்டுக்குரிய கேள்வி நான் தொடங்கின பிறகு அடுத்த கிளாஸ்ல அதை வந்து இந்த கோப்பியில செய்ய வேணும். அதுக்கு போலியா கோப்பி எடுங்களேன். இதோட இந்தியோட வந்து எனர்ஜிக்ஸ் பிரச்சனை முடியுது நமக்கு. கேசஸையும் கொஞ்சம் தேரிய பார்த்து வச்சு கொடுங்க, அப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு தானே. எஸ் 2019 பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும். 16வது வினாவடு 16வது. நேர் வகுப்பாக இருந்தால் கொஞ்சம் அந்த பேப்பர் எடுத்து நிச்சயம் இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சிருக்கலாம். ஒரு ஆள்கிட்ட கேட்டு நிறைய ஐடியாக்களோட செஞ்சிருக்கலாம். பட் ஒன்றும் செய்ய இயலாது, உங்களோட காலங்கள் ஆன்லைனில் தான் போகும் மாதிரி விளங்குது. அப்போ அதுக்கு ஒன்றும் செய்ய இயலாதுனால நாங்கள் படிச்சு கூட தான் போகணும் ரைட். ஆகவே 2019 போவோம் நாங்கள். 19 இப்போதை கேடுங்க 16வது. செய்யதாக கேள்வியை கொஞ்சம் பாருங்க. அவர் பாருங்க, ஒரு திரவத்தின் ஆவியாக்களின் வெப்பநிலை மாற்றமும், ஆவியாக்களின் வெப்பநிலை மாற்றமும், அதே மாதிரி வந்து ஆவியாக்களின் எந்திரஃபி மாற்றமும் முறையே 45 ஆவியாக்களின் வெப்பநிலை மாற்றம். உதாரணமா நாங்க எடுப்போம், ஒரு திரவம் இருக்கு, அடுத்த திரவம் இருக்கு எக்ஸ் லிக்விட், அது எக்ஸ் கேஸாக மாறுறது தான் ஆவியாக. உங்களுக்கு தெரியும் பிள்ளையாள், ஆவியாதல் என்ற செயல்முறை ஒரு சமநிலை செயல். நாம் வச்சுக்கொள்ளும் ஆவியாதல் உருகுதெல்லாம் ஒரு சமநிலை செயல்முறை. அதாவது அந்த ஆவியாகிற கட்டத்துல ஆவியாதல் நீங்க ஹீட்லயும் படிப்பீங்க உங்களோட பிசிக்ஸ்ல, ஆவியாதல் நடைபெற ஸ்டார்ட் பண்ற டைம்ல பிள்ளையால் எங்களுக்கு அந்த திரவத்துக்கும் அதில் ஆவிக்கும் இடையில ஒரு திரவத்துக்கும் ஆவிக்கும் இடையில ஒரு சமநிலை நடைபெறும். ஆவிக்கும் இல்லை அவத்தை சமநிலையில கூட நீங்க படிக்கலாம் அந்த ஆவியாதல்ல. ஆகவே ஆவியாதல் உருகுதல் எல்லாம் ஒரு சமநிலை செயல்முறை அப்படிங்க நாம் வச்சுக்கிறோம். ஆகவே இந்த திரவத்தினுடைய ஆவியாதலை பொறுத்த மட்டும்
ஆவியாதலை பொறுத்த மட்டும் இல்ல, அதனுடைய வெப்பநிலை மாற்றம் எவ்வளவா, ஆவியால வெப்பநிலை எவ்வளவா, டெல்டா ஹெச் வந்து நியமநிலை எவ்வளவா இருக்காம், ரைட், மைனஸ் மைனஸ் சாரி 45 கிலோஜூல் பிளஸ் லானா பிளஸ் 45 கிலோஜூல் மூல் மைனஸ் வான். அதே மாதிரி அதுல என்ட்ரோபி எவ்வளவு இருக்கா, நியமநிலை நாம் போடல, அது நியமம் தரப்படலை. டெல்டா எஸ் எவ்வளவுன்னு சொன்னா 90 அலக முக்கியம 90 ஜூல் மூல் மைனஸ் ஒன் கிலோ மைனஸ் கேட்டிருக்கிறான். திரவத்திர கொதிநிலை அப்படியா இருந்தா கொதிக்கும் போது என்ன வெப்பநிலை இருக்கு மட்டும் கேட்டிருக்கு. அதனால சொல்லியிருக்கிற வந்து ஒரு சமநிலை செயல்முறை. ஆகவே சமநிலை செயல்முறையாக இருந்தா ரைட், உங்களுக்கு தெரியும் ஆவியாதல், ஆவியாதல் ஒரு சமநிலை செயல்முறை, சமநிலை செயல்முறை எங்களுக்கு தெரியும், நாங்க தியரில படிச்சிருக்கிறோம். சமநிலை செயல்முறைக்கு சமநிலை செயல்முறைகளுக்கு டெல்டா ஜி என்னவாக இருக்கும் இல்லையா, பூச்சியம் என்ன, டெல்டா ஜி பூச்சியம். எனவே இங்க இருக்கிற தொகுதிக்கு எங்களுக்கு வெப்பநிலை தான் கேட்டிருக்கான். ஆகவே நாங்க இந்த தொகுதிக்கு நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னால், டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் எப்படி வைப்போம், இது பூச்சியம் படினால டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் ஆவே டி சமன் என்ன வரப்போகுது என்று சொன்னா டெல்டா ஹெச் இன் கீழ் டெல்டா எஸ் என்று வரும். இது ஓகேதானே, ஏன் பெருமானம் என்ன, வெப்பொழுதுரை மாற்றம் 45 அலகோட போடணுமே கிலோஜூல் மூல் மைனஸ் ஒன் கீழ் டெல்டா எஸ் வந்து 90 உங்களுக்கு தெரியும் 10 3 ஆகினா தான் அதையும் கிலோஜூலா மாறப்பா பட்டலாம் உங்களுக்கு தெரியும், அது முக்கியம் ஜூல்ல வச்சுக்கிறீங்களா இல்ல, அலகு முக்கியமா கிலோஜூல் மூல் மைனஸ் ஒன் கிலி மைனஸ் ஒன் பத்தின பாருங்க, கிலோஜூல் மூல் மைனஸ் ஒன் கிலோஜூல் வெட்டுப்படுமாக இருந்தா டி எங்களுக்கு தெரியும் கெல்வில் வர போகுது கெல்வில வரும். அப்ப 45 கீழ் 90 0.5 அது தர 1000 கூட வரும் 500 கேள்வி. ஆனா எங்கள்ட்ட கேட்டிருக்கு வந்து பாகைசியில 500 கேள்வினாக இருந்தா நாங்க சொல்லாம 227 பாகைசி, ஏன் 223 கழிக்க தானே 227 பாகைசி. ஆவே உருகுதல் ஆவியாதெல்லாம் என்ன செயல்முறை, சமநிலை செயல்முறைகள். நான் அதை தியரி கதைக்குள்ளே நான் கதைச்சிருக்கிறேன். ஆகவே இந்த சமநிலை செயல்முறையாக இருந்தால் டெல்டா ஜி பூச்சியமாக இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச விடயமா இருக்கு. ஆகவே தேவைப்பட விடயங்கள் நீங்க குறிச்சு கொள்ளலாம். செய்யதாக்கள் பாட்டு நோட் பண்ணிக்கொள்ளும். ரைட், ஆகவே நாங்கள் 500 கிலோ எடுக்கலாம். ஆகவே இப்ப நான் வரப்போறோம் 2019 வந்து 30வது வினா, 30வது பாருங்க என்ன சொல்லி பட்டிருக்கேன், ஒன்றோடொன்று தாக்கம் புரியாத இரு இலட்சிய வாயுக்கள் ஒரு திருகுபிடியினால் வேறாக்கப்பட்டு ஒரு விரைத்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இத்தொகுதி மாறா வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் பேணப்படுகிறது. ரைட், அப்ப உண்மையா வந்து 2 லட்சிய வாயுகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த நாங்க அப்படி இப்படியும் போட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா பழமையா நாங்க போடுற மாதிரி வந்து இப்படியும் போடலாம், ரைட், 2 தொகுதி இணைச்ச மாதிரியும் போடலாம். அப்போ வந்து 2 வைக்கப்பட்டிருக்கு, ரைட், அப்ப அது வந்து
உதாரணமா நாங்க இதுக்குள்ள வந்து வாயு எக்ஸ் இருக்குன்னு எடுப்போம். வாயு எக்ஸ் இருக்கு, வாயு ஒய் இருக்கு. இன்னைக்கு திருகுபடியால ஜாயின்ட் ஆகி வைக்கப்பட்டிருக்கு. திருகுபடியை திறந்தா என்ன நடக்கும் என்பதான் எங்களோட வினா. உதாரணமா நாங்க எடுப்போம், உதாரணமாக இதுல கனடா உதாரணமா நாங்க வீன் எடுத்தா இதையும் நாங்க வீன் எடுப்போமே, வீன் எடுப்போம். எடுத்தால் உண்மையாக வந்து உண்மையாக இந்த ரெண்டு லட்சிய வாய்க்களும் வந்து என்ன சொல்லப்படுது எங்களுக்கு போனபடி திருகுபடி திறக்கப்பட்ட பின்னர் தொகுதியில கிப்ட் சக்தி, அதே மாதிரி வந்து எங்களோட என்த்ராபி, அதே மாதிரி வந்து என்தால்பி வெப்ப உள்ளுரை மாற்றம் என்பன தொடர்பாக என்ன மாற்றங்கள் இருக்கு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. வெரி டிரெக்டாகவே இது கடை விடையை கண்டுபிடிக்கலாம். மூன்றாவது விடையானதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனண்டா எங்களுக்கு தெரியும் வெப்ப உள்ளுரை மாறுமா, ரசாயன தாக்கம் நடக்குதா இல்லையே. எக்ஸும் வையும் வந்து ஒன்றோட உண்மையா வந்து மாறப்போகுது அங்காலஞ்சால ரைட். ஆகவே இங்க வந்து வெப்ப உள்ள டெல்டா ஹெச் மாறுமா பிள்ளையா இல்லையே, டெல்டா ஹெச் மாறாது, டெல்டா ஹெச் மாறாது, அது எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ரசாயன தாக்கம் இல்லையே, எக்ஸும் வையும் தாக்கம் அடைய பொருள் இல்லையே. எப்படி வெப்ப உள்ளுரை மாற்றம் என்ன போடுவீங்க, புற வெப்பமாக என்ன போடுவீங்க, ஒண்ணும் இல்லையே. ஆகவே நீ டெல்டா ஹெச் மாறாத வேண்டாம் போடலாம், நீங்க எந்த விதமான ரசாயன தாக்கங்களும் இல்லை, லட்சிய வாய்கள் தாக்கம் அடையாது சொல்லப்பட்டே இருக்கு. ஆக டைரக்டா விடையை பேசிடலாம், விடையை போலாம். அல்லது நாங்க என்ன செய்யணும், அப்படி மாறுபட்ட விட வந்திருந்தா கூட, மாறுவதில்லையே டெல்டா ஹெச் நிறைய விட வந்திருந்தா கூட நாங்க போயிருக்கலாம். எப்படின்னு சொன்னால் எங்க டெல்டா எஸ்க்கே நடந்திருக்கு, வாயுக்கள் வந்து எழுந்தமான தன்மை, டெல்டா எஸ் வந்து அதிகரிக்கும், டெல்டா எஸ் அதிகரிக்கும். என்னென்னு சொல்லுங்க, டெல்டா எஸ் பிளஸ் ஆக இருக்கும் பிள்ளையால் ஏன்னா சொல்லுங்க, அவன் டெல்டா எஸ் வந்து பிளஸ் ஆக இருக்கும். ஏனண்டா நம்ம சொல்றது அந்த வாயு ஏற்கனவே இது இந்த இதுக்குள்ளாலையும் எக்ஸ் வந்து இதுக்குள்ளாலே மசைஞ்சு கொண்டிருந்தது, இப்ப இன்னமும் இதை திறந்துட்டோம்னு சொன்னா, இந்த தெப்ப திறந்துட்டோம், திருப்படிய திறந்துட்டோம்னு சொன்னா இந்த வாயு வங்காளையும் இங்காலையும் வாரதுக்கு. ஆகவே அது எழுந்தமான தன்மை என்ன செய்து அதிகரிக்குது, கனளவு அதிகரிக்குமாக இருந்தா என்ன செய்யும், எழுந்தமான தன்மை கூடும் எங்களுக்கு தெரியும், என்ட்ரோபில பார்த்திருக்கிறோம். எனவே டெல்டா எஸ் அதிகரிக்க போகுது, அசைறதுக்கான இடம் கூடும் இல்ல. இப்ப டெல்டா ஜிக்கு என்ன நடக்கும் அதெல்லாம் அங்க பாப்போம். எப்படி பாப்போம், ரைட், இங்க பாருங்க சமன்பாடு ரீதியாகவே பாப்போம் ரைட். அதாவது டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ், அது சமன் டெல்டா ஹெச் மாறுமா, மாறான்னு நம்ம எடுத்திருக்க மாறாது. டி மாறுமா, வெப்பநிலை மாறுன்னு சொல்லப்பட்டிருக்கா இல்ல, டி இன்டு டெல்டா எஸ் என்ன செய்தி, டெல்டா எஸ் வந்து பிளஸ் ஆக இருக்கு, அதிகரிக்குது, டெல்டா எஸ் வந்து அதிகரிக்கு, டெல்டா எஸ் வந்து பிளஸ் பிளஸ் அது மட்டும் இல்லை அதிகரிக்கு பிளஸ் டெல்டா எஸ். எனவே டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் தான் இது இது. ஆகவே எங்களுக்கு இங்க பாருங்க டெல்டா எஸ் வந்து அதிகரிப்பதால் அதிகரிக்கத்தால இந்த டி இன்டு டெல்டா எஸ் அளவு என்ன செய்ய போகுது, கூடிக்கே போகுது. அதாவது மைனஸ் பெருமானம் கூடிக்கே போகுது, டெல்டா எஸ் கூடிக்கே போகுது, இதுல பெருமானம் கூட போகுது, இது மாறாத பெருமானம். எனவே பிளஸ் அப்படியே இருக்க மைனஸ் கூடுது. எனவே டெல்டா ஜி வந்து மைனஸ் பெருமானம் தானே வர போதுங்களே, மைனஸ் என்ன குறைய தானே போகுது, டெல்டா ஜி என்ன செய்ய போகுது, குறைய போகுது. இதற்கு நாங்க சொல்லலாம், இங்க பாருங்க விடத்த பெருமாள் சொல்லலாம், டெல்டா எஸ் அதிகரிப்பதால் அதிகரிப்பதால் ரைட் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் அதிகரிக்கும், மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் அதிகரிக்கும். அதே மாதிரி நாங்க போடலாம் டெல்டா ஹெச் மாறாதே, ஆகவே நாங்க போடலாம் டெல்டா ஜி வந்து என்ன செய்யும், குறைவடை குறைவடை மைனஸ் போக போகுது, மைனஸ் போனா குறையுதானே, மைனஸ்ல குறைஞ்சோண்டே போகுது, டெல்டா ஹெச் மாறாது, ஆகவே டெல்டா ஜி குறைவடை. ஆகவே தெளிவாக விளக்கங்கள் எடுத்துக்கொள்ளணுமே, ஆகவே சும்மா விடையே பாக்குற இல்ல, விளக்கம் எடுத்துக்கொள்ளணும். பாருங்க அப்படிதான் வினாக்கள் வருது. அப்ப நாங்க தாக்கம் நடைபெறலாட்டு வெப்ப உள்ளுரை மாற்றம் இல்லை என்பது வெரி சிம்பிள், மாற்றம் நடக்காது, டெல்டா ஹெச் மாறாது ரைட். அங்க வெப்ப உள்ளுரை எவ்வளவு இருக்கு அதே மாதிரி தான் இருக்கு, மாற்றம் இல்லை, தாக்கம் இல்லை ரைட். சக்தி உறிஞ்சப்படுமா வெளிவிடப்படுமா இல்ல, தாக்கம் இல்லை, டெல்டா ஹெச் மாறாது. டெல்டா ஹெச் அதிகரிக்குமே இடப்பரப்பு அதிகரிச்சிருக்கு, ரெண்டு வாயுக்கும் சரளமா இயங்கக்கூடிய தன்மை வரும், டெல்டா ஹெச் அதிகரிக்கும். சமன்பாட்டையும் படி டெல்டா ஹெச் டெல்டா ஜி குறைமன்னாங்க, சமன்பாடு வச்சு எடுக்கலாம். அதை நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சமன்பாடு கடும் முக்கியமான சமன்பாடு, 30 ஏதும் விளக்கம் எடுக்கதாக எடுத்துக்கொள்ளுங்க.
எடுத்தார்கள். 33க்கு போங்க, 33க்கு. Right. முப்பத்தி மூணப்பா. முப்பத்தி மூணப்பா. பாருங்க, அதாவது ஓர் அகவப்ப தாக்கம் மாறா வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் சுயமாக நடைபெற்றால், ஒரு அகவப்ப தாக்கம் மாறா வெப்பநிலை அமுக்கத்திலும் சுயமாக நடைபெற்றால், ரைட். அப்ப சொல்லப்பட்டது எங்களுக்கு என்னன்னு சொன்னா, தாக்கத்தை பார்த்து சொல்லப்பட்டு, ரைட். உதாரணமா நாங்க எடுப்போம், ஏயில இருந்து பி வாரோட தாக்கம் சும்மா எடுப்போமே எடுத்தா. இதுக்கு சொல்லப்பட்டு வந்து டெல்டா ஹெச் வந்து பிளஸ் அகவப்ப தாக்கம், ரைட். சுயமாக நடைபெறுகிறது மாறா வெப்பநிலை, மாறாமுக்கம் மாறா வெப்பநிலை, ரைட், மாறிலி. ஆகவே இங்க வந்து இது சுயமாக நடக்கிறதால் டெல்டா ஜி வந்து மைனஸ், சரிண்ணே. இப்ப வெப்ப உள்ளுறை தொடர்பாக ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, டெல்டா ஹெச் வந்து பிளஸ் சொன்ன அகவப்ப தாக்கம் என்று சொன்னா, தொகுதிர வெப்ப உள்ளுறை வந்து அதிகரிக்குமா அல்லது தொகுதிர வெப்ப உள்ளுறை வந்து குறைவடையுமா, சரியாக பாருங்க. அதாவது டெல்டா ஹெச் வந்து பிளஸ், டெல்டா ஹெச் மைனஸ் என்ன, டெல்டா ஹெச் மைனஸ் என்று சொன்னா, அதாவது வந்து எங்களுக்கு தெரியும், ரைட். அதாவது டெல்டா ஹெச் மைனஸ் என்று சொன்னா தொகுதிர வெப்ப உள்ளுறை வந்து எங்களுக்கு குறைவடையும், டெல்டா ஹெச் மைனஸ் குறைவப்ப தாக்கம், ரைட். டெல்டா ஹெச் பிளஸ் என்ன அர்த்தம், டெல்டா ஹெச் பிளஸ். உதாரணம், இது பிளஸ் 100, தொகுதியினுடைய வெப்ப உள்ளுறை வந்து அதிகரிக்குது என்ன சொல்லலாம், எங்க டெல்டா ஹெச்ல இருந்து டெல்டா ஹெச் போகுல. அதே மாதிரி தொகுதியினுடைய வெப்ப உள்ளுறை வந்து குறையுது என்று சொல்லலாம், எங்க உதாரணம் வந்து மைனஸுக்கு போனா டெல்டா ஹெச் மைனஸ் 200 இருக்கு, தொகுதியில வெப்ப உள்ளுறை என்ன செய்யுது, குறையுது. ஏன்னா ஆகவே டெல்டா ஹெச் நல்ல வளைய கோணம் அகவப்ப தாக்கம் என்று சொன்னால் நாங்க சொல்லலாம், வெப்ப உள்ளுறை தொகுதியினுடைய வெப்ப உள்ளுறை என்ன செய்தி அதிகரிக்குதானே, டெல்டா ஹெச் பிளஸ், சோ தொகுதியினுடைய வெப்ப உள்ளுறை அதிகரிக்கு. அடுத்த தொகுதியினுடைய என்ட்ரோபி என்ன நடக்கும் கேட்டுருக்கு, நாங்க சமன்பாட்டை பயன்படுத்தி போடலாம், சமன்பாட்டை பயன்படுத்தி எப்படி போடலாம், டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ், டெல்டா ஜி எங்களுக்கு செல்லுபட்டு மைனஸ் என்று சொல்லி மைனஸ், அது சமன் டெல்டா ஹெச் நமக்கு தெரியும் பிளஸ் என்று சொல்லி, எனவே பிளஸ் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ் என்று வருது. ஆகவே நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, நீங்களே சொல்லலாம் இப்படி சந்தர்ப்பமா இருக்கு, இது வந்து இது வந்து பிளஸ் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ் எங்களுக்கு தெரியா. இப்ப நான் கேட்கிறேன், டெல்டா எஸ் வந்து மைனஸ் என்று சொன்னா குறைவடையும் என்ட்ரோபி உங்களுக்கு தெரியும், டெல்டா ஹெச் பிளஸ் சொன்னா என்ட்ரோபி அதிகரிக்கும், அது மாதிரி தான் ஆக வெப்ப உள்ளுறை மாதிரி தான், வெப்ப உள்ளுறை டெல்டா ஹெச் பிளஸ் அதிகரிக்கும், டெல்டா ஹெச் மைனஸ் குறைவடைய மாதிரி, டெல்டா ஹெச் மைனஸ் சொன்னா குறைவடையும் என்ட்ரோபி, டெல்டா ஹெச் பிளஸ் அதிகரிக்கும் என்ட்ரோபி, அப்படித்தானே, ரைட். ஆக இந்த என்ட்ரோபிக்கு என்ன நடக்கும், மைனஸ் இருந்திருக்கலுமா, இது மைனஸ் இருந்திருந்தா மைனஸ் இன்டூ மைனஸ் இது என்ன வந்திருக்கும், இதுவும் பிளஸ் டெல்டா ஹெச் இங்கால பிளஸ் டெல்டா எஸ் வந்திருக்கும், இது மைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இது மைனஸ் சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு, ஆகவே சாத்தியம் இல்லை. எனவே இவருக்கு என்ன வந்திருக்கணும் பாருங்க, இவருக்கு பிளஸ் தான் வந்திருக்கணும், அதனால இவங்க ரெண்டு பேர பெருக்கமும் உண்மையாக பிளஸ் டெல்டா ஹெச், எனவே மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ் வந்திருக்கும், ஆகவேதான் இது மைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கூட, பிகாஸ் இவங்க பெருக்கம் இவட கூட வருகின்ற பொழுது மைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆகவேதான் டெல்டா எஸ் என்னவாக இருக்கணும், பிளஸ் ஆக இருக்கணும். ஆகவே நாங்க சமன்பாட்டின்படி போடலாம், நீங்க சமன்பாட்டின்படி போட்டுக் கொள்ளலாம். எனவே இப்படி இருக்கு,
डेल्टा एस डेल्टा एस राइट प्लस डेल्टा एच माइनस टी इनटू प्लस डेल्टा एस ஆகிறணும் எனவே தான் प्लस डेल्टा एच माइनस टी इनटू डेल्टा एस அது உயர் வெப்பநிலையில வந்து மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஒரு மீதியோட கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு தானே ரைட் மைனஸ் வரக்கு வாய்ப்பே இல்ல ஆகவே டெல்டா எஸ் பிளஸ் என்ன படினால ரைட் டெல்டா எஸ் பிளஸ் என்ன படினால ரைட் என்ட்ரோபி அப்ப என்ன செய்யும் அதிகரிக்கும் என்ட்ரோபி என்ட்ரோபி அதிகரிக்கும் ஆகவே ரெண்டு பேரும் அதிகரிக்கிற விஷயம் என்ன படினால எங்களுக்கு பி யும் சி யும் எங்களுக்கு சரியானதாக அல சில ஆட்கள் வந்து கொலமிகோல் ரெப்ரெண்ட் சொன்னா இப்ப நான் சொன்னா டெல்டா எச் வந்து பிளஸ் ன்னு சொன்னா வெப்பஒளிரி அதிகரிக்கும் டெல்டா எச் மைனஸ் ன்னு சொன்னா வெப்பஒளிரி வெப்பஒளிரே குறைபடும் தொகுதியில வெப்பநிலைக்கு என்ன நடக்கும் வெப்பஒளிரையும் வெப்பநிலையும் உண்டா இல்லையே பிள்ளையால் ரைட் ஆகவே தொகுதியில் நடைபெற வெப்பஒளிரே மாற்றம் வந்து அதிகரிக்க போகுது ரைட் அதே போல வெப்பநிலை என்ன நடக்கும் வெப்பநிலை என்ன நடக்கும் தொகுதியில வெப்பநிலை வெப்பநிலையும் வந்து குறைபடும் அதே மாதிரி 44 ரெண்டு இருக்கு 42 44 ரெண்டு ரெண்டு கேள் இருக்கு அதுல கூட்டு கேள்ல எனர்ஜெடிக்ஸ் ஆவே கூட்டு வினாக்கள் செய்கின்ற பொழுது நாங்க சொல்ற மாதிரி பலமையாக நான் சொல் நாங்க செல்றமறதான் அதாவது வந்து ஆரம்பத்தில உள்ள பகுதிகளை நாங்க கதைக்கின்ற பொழுது முதலாவது கூட்டு தனியா வாசிக்கணும் அதுபோல இரண்டாவது கூட்டு தனியா வாய்ஜி போட்டு தொடர்படுத்த வேண்டியது ஆவே 42வது பாப்போம் அதுல முதலாவது கூட்ட பாப்போம் சரியா கூட்டுகளை செய்க அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் நாம முதலாவது கூற்று இரண்டாம் கூற்று இனி முதலாம் கூற்று பாருங்க ஒரு தரப்பட்ட அமுக்கத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது N2 உம் H2 உம் தாக்கம் புரிந்து NH3 ஐ அதுல வந்து உண்மையா பிள்ளையால் சில வேளைகள்ல உங்களுக்கு இந்த அந்த முதலாவது வசனத்தை 42வது வந்து நீங்க கொஞ்சம் சில வேளைகள்ல ஓ உங்களுக்கு வந்து சில வேளைகள்ல வந்து என்னவா போகுது டெல்டா ஜி வந்து நல்லா பாத்துக்கோ சுய இயல்பு குறைவடைகிறது சொன்னா தாக்கத்துல வந்து சுயதன்மை குறை அப்ப டெல்டா ஜி வந்து என்ன வரைக்கும் மைனஸ் இருக்கும் பிளஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா பிளஸ் இருக்கதான் வாய்ப்பு இருக்கு அப்படித்தானே விளங்குதானே சுய இயல்பு குறைதுன்னு சொன்னா வந்து டெல்டா ஜி மைனஸ் ஆகுதா பிளஸ் ஆகுதா ஓ மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி போய் கொண்டிருக்கு விளங்குதானே சுய இயல்பு குறையுது சுயதன்மை குறையுது இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமான விடயம் இருக்கிற தாக்கம் எப்பவுமே ஒரு புறவப்ப தாக்கம் அதை நீங்க இன்னோகானிக்கெல்லாம் படிக்கணும் தாக்கம் தாக்கம் எப்பவும் புறவப்ப தாக்கம் அதை நீங்க போட்டு வச்சுக்கணும் டெல்டா ஜி எப்பவும் மைனஸ் செகண்ட் இயர் பிள்ளைகளுக்கு இந்த வினாச்சேக்கு எனக்கு அந்த பிரச்சனை வராது அதாவது எக்ஸாம் வச்சு அந்த பிரச்சனை வரா உங்களுக்கு தெரியும் இல்ல இருக்கு மைனஸ் ஆவே நீங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை ஒன்று இருக்கும் அவ டெல்டா ஜி மைனஸ் கட்டாயம் நான் வச்சுக்கோ ரைட் அது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமே அவ நீங்க தாக்கத்தையும் இதை போட்டதுக்கு பிறகு டெல்டா எச் மைனஸ் அண்டா அப்ப டெல்டா ஜி சுயல்பு குறைதமாட்டா டெல்டா ஜி பிளஸ் வரணும் எடுத்துக்கு பாருங்க ஆகும் டெல்டா ஜி பிளஸ் வருமாண்டு எப்படி வரும் போட்டு பாருங்க ஆகும் போட்டு பாருங்க